ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கர பயிற்சி பலன்கள். இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். அது எதுக்காக சுக்கர பயிற்சி பலன்கள் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி. ஏன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. அதாவது ஒரு ஜாதகத்தில் சனி கெடுதல் பண்ணுவார், குரு நல்லது பண்ணுவார், செவ்வாய் நல்லதும் பண்ணுவார் கெடுதலும் பண்ணுவார், புதன் வருமானத்தையும் வியாபாரத்தையும் மேம்படுத்துவார், இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் இருக்குது. அறிவார்த்தமான விஷயங்களை புதன் கொடுப்பார். சந்திரன் மனசு சார்ந்தவர், சுக்கிரன் களத்திரக்காரகன், சூரியன் பித்திருக்காரகன். நவ கிரகங்களில் 8 கிரகங்கள் இன்க்ளூடிங் ராகு கேது கெடுபலன்களை கொடுத்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை யார் கொடுப்பான்னா குரு பகவானோ செவ்வாயோ தரமாட்டாங்க. முக்கியமான ஒரு கிரகம் சுக்கிரன். சுக்கிரன் வந்து நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய, அதாவது 90% உங்களுக்கு நற்பலன்களை நீங்களாக கிரியேட் பண்ணிக்க முடியும். அந்த தைரியத்தையும் அந்த ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய பகவான் யாருன்னு கேட்டால் சுக்கர பகவான் தான். ஏன் சுக்கிரனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, பெரிய பெரிய மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க, உனது நட்பு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட நண்பனை சொல், உனது கேரக்டரை சொல்கிறேன்ட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு வந்து அந்த சுக்கிரன் தான் காரகத்துவம். அதாவது களத்திர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் நல்லா அமைஞ்சிட்டாருன்னா திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நல்ல நண்பர்கள் சுற்றி இருக்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து நல்லவர்களாக இருப்பார்கள். உங்களுக்கு ஏமாற்று பேர் வழியாக இருக்க மாட்டீங்க. அதாவது உங்களை வந்து எல்லாரும் பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் அந்த சுக்கிரன் கொடுப்பார். நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சிட்டா அவனை விட அதிர்ஷ்டசாலி யாரும் கிடையாது. அப்பேற்பட்ட சுக்கிரனுடைய பயிற்சி இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதம் எப்பொழுது சுக்கர பயிற்சி? ஆகஸ்ட் 24, 2024 வருடம் ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி அன்னைக்கு சுக்கர பயிற்சி நடக்கிறது. சுக்கர பயிற்சி எங்கேருந்து நடக்கிறது அப்படின்னு கேட்டால், சுக்கர பயிற்சியை வந்து இப்போ வந்து சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார், தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாக ஒரு கிரகம் நீச்சஸ்தானத்துக்கு போனால் கெடுபலன்களை தர வேண்டும். ஆனால் இந்த இடத்துல குருவின் பார்வை அந்த கன்னி ராசிக்கு இருக்கிறதுனால அந்த இடத்துல சுக்கிரன் நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு நல்ல நண்பர்கள் மூலமாக அறிவுரைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார். எந்த ராசிக்கு சார்னு கேட்டிங்கன்னா, 12 ராசிக்கும் ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நல்லது நடக்கும். ஒரு சிலர் ஒரு 2 ராசியை தவிர அது என்ன ராசிங்கிறது அப்போதைக்கு பார்த்துக்கலாம். எத்தனை நாளைக்கு அங்கே இருப்பார்னா கிட்டத்தட்ட 25 நாட்கள். அதாவது ஆகஸ்ட் 24ஆம் தேதி ஆரம்பித்து செப்டம்பர் 18ஆம் தேதி வரை கன்னி ராசியில் நீச்ச பங்க பலனை தருகின்ற வகையில் சுக்கிரன் இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் 90% எல்லாருக்குமே நல்லது தான் நடக்க போகிறது. அப்படிப்பட்ட நல்ல பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பலருக்கு நற்பலன்களை ஏற்படுத்துவார், ஆரோக்கியத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார், கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் இருக்குது. எதிர்பாலின பெண்கள் ஆண்களால் ஏற்பட்ட அவச்சொல்லிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார். அப்பேற்பட்ட நல்ல பலன்கள் தரக்கூடிய சுக்கிரனின் பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறதுன்னு இப்பொழுது பார்க்க போகிறோம். சிம்மராசி. சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாமல் தவிக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்களுக்கு வேலையை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தசமஸ்தானத்தில் குரு இருக்கார். அந்த தசமஸ்தானாதிபதியான சுக்கிரன் 2ஆம் இடத்தில் நீச்ச பங்கத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால உங்களுடைய வார்த்தைகள் தெளிவாக இருக்கும். நிதானத்துடன் பேசுவீர்கள், அறிவார்த்தமாக பேசுவீர்கள், கலைநயத்துடன் பேசுவீர்கள். அதனால் உங்களை எல்லாருக்கும் பிடிச்சி, உங்களுக்கு யாருக்கெல்லாம் உங்களை பிடிக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க உங்களை பார்த்து, என்னப்பா உன்னை பிடிக்காத எனக்கு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறவா அப்படின்னு உங்களை கூட்டின்னு போய் வேலையெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு யோகம் இருக்குது. சுயமுயற்சியின் மூலமாகவும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ராசியிலேயே ராசிநாதன் செவ்வாய் சூரியன் இருக்கார். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால, 2ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாயை பார்க்கறதுனால ஆகஸ்ட் 26 தேதி முதல் செவ்வாயின் பார்வையிலும் சுக்கிரன் வராரு. குரு மற்றும் செவ்வாயின் பார்வையில் சுக்கிரன் இருப்பார். இதன் மூலமாக உங்களுடைய வார்த்தைகளில் நளினத்திற்கு குறைவு இருக்காது,
அதிகாரத்திற்கு குறைவு இருக்காது, உண்மைக்கு குறைவு இருக்காது. அதனால் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்பட்டதுன்னா இன்றைக்கி நீங்கள் இந்த மாதம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். செல்வாக்கு மிக்க நபர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களை ஏமாற்றிட்டு இருந்தவங்க, பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களை ஏமாற்றிட்டு இருந்தவங்க இந்த மாதம் உங்களுடைய கான்டாக்ட்ஸை பார்த்து பயப்படுவாங்க. ஐயோ, அவளுக்கு அவ்வளோ பெரிய ஆளா, அவர்கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அதற்கேற்றாற் போல் உங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க. ஏன்னா ஏழாம் இடத்துல சனி வக்கரகதியில் இருக்கார். அதனால் யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டார்களோ அவர்களே உங்களுக்கு சாதகமாக பலன்களை தரக்கூடிய வகையில் செயல்படுவார்கள். தொழில் ரீதியாக நல்ல மாற்றம் ஏற்படும். சுய தொழில் செய்பவர்களுக்கு தன வருமானம் ஏற்படும். வேலையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் ஏற்பட்டு நன்மைகள் அதிகரிக்கும். குடும்பத்தோடு இணைவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை அமைவதற்குண்டான யோகம் ஏற்படும். சிலருக்கு ஸ்திர சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். அதாவது ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு, அதுக்கு வாடகை வீடாக சொந்த வீடாங்கிறது கணக்கு கிடையாது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வசதியான இடத்துக்கு இடம் பெயரும் யோகம் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த 25 நாட்கள் சுக்கர பெயர்ச்சியானது இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு பல நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் சில தேவையற்ற விமர்சனங்களை வைக்கக்கூடிய வகையில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வாருங்கள். வாக்கு சாதுரியத்துக்கு ஆஞ்சநேயரின் அறிவார்த்தமான செயல்பாடுகள், அவருடைய அனுகூல பலன்கள் உங்களுக்கு தக்க வார்த்தைகளை பயன்படுத்தி மரியாதையை பெற்றுத்தருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு அநேக விதமான நற்பலன்களும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வையும் தந்து உங்களுடைய வாழ்க்கையில் மன நிம்மதி, ஆரோக்கிய நிம்மதி, பண நிம்மதி போன்ற அனைத்து விஷயங்களும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த 25 நாட்கள் அமைய வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்குண்டான பலன்களை தெரிந்து கொள்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் மற்றும் டைரக்ட் எண்கள் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்திற்குண்டான பலன்களை அறிந்து கொண்டு உங்களுடைய எதிர்கால நிகழ்வுகளை தெளிவுபடுத்தி கொள்வதற்குண்டான உபாயத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.